ஹலோ யார் ஃபரூக் பாய் உங்ககிட்ட பேச சொன்னார் ஆ ஒரு நிமிஷம் யாருன்னு பாரு ஹலோ நான் பன்னீர்செல்வம் பேசுகிறேன் சொல்லுமா ஃபோனை செங்குட்டுவன் கிட்ட கொடுங்க என்கிட்ட பேசினாலே செங்குட்டுவங்கிட்ட பேசின மாதிரி தான் உங்களை சுட்ட அவரை சுட்ட மாதிரி தானா நல்லா ஜோகடிக்கிறிய நல்லா சுடவும் தெரியும் எனக்கு தேவையா அதாம்மா ஃபரூக் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல கொலை நடந்த மாதிரி இருக்கணும் ஆனா ஆளும் பொழைச்சுனா ஒன் அண்ட் ஆஃப் ஆகும் எவ்வளவு 1.5 கோடி ரொம்ப அதிகமா இருக்க இதுல தள்ளுபடி எதுவும் கிடையாதாம்மா சரி தள்ளுபடியை ஒன்னு ஃப்ரீயா ஷூட் பண்ணிட்டா அவ்வளோ தள்ளுபடிலாம் வேண்டாமா முதல்ல 75 அப்புறம் 75 ஓகே வேலை முடிஞ்சதும் மீதியை கொடுக்கலனா மொத்தத்தையும் எடுத்துட்டு நீ ஓடி போயிட்டா எனக்கு மர்டர் பண்ணதான் தெரியும் மோசம் பண்ண தெரியாது ஓகேயா ஒரே அடியா நான் தந்துடுறேன் ஆனா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம சந்திக்கிறது ஃபார்மாலிட்டி இல்லையா தேவையில்லை எனக்கு தேவை 1.5 கோடி கொடுக்குறேன்ல அட்லீஸ்ட் உன் ஃபோட்டோ பார்க்குற பாக்கி கூட எனக்கு இல்லையா கண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படேன் தப்பு இல்லை ஆனா புல்லட்டை பார்க்கணும்னு ஆசைப்படாத சித்திருவ பணத்தை 1000 ரூபாய் நோட்டு கட்ட பண்டில் பண்ணி அந்த பண்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி ரெட் கலர் பேக்ல போட்டு உங்க ஆள் ஒருத்தனை நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு அந்த பேக்கோட சேர்பட் லோக்கல் ட்ரெயினில் ஏற சொல்லி சீட் நம்பர் 48 கீழே அந்த பேக் வச்சுட்டு போ சார் நான் அதை எடுத்துக்கிறேன் என்னடா அவன் வந்துட்டானா இல்லை சார் ம் நீ அங்கேயே இரு அவன் அந்த ரெட் பேக்கோட இறங்குவான் அந்த பேக் எடுத்துட்டு அவன் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன் சரி சார் சாரி பாஸ் ஆ ஓகே என்ன ஓகே உங்களை இல்லை சார் அவனுக்கு சொன்னேன் அவனை பார்த்தியா இவன் அவன் இல்லை சார் இவன் வேற ஒருத்தன் இவன் அவன் இல்லைன்னா அவன் எவன்றது உனக்கு தெரியும் மேடம் சார் ஏய் மேட்ரு அறுத்துருவேன் 1 ரூபாய் 2 ரூபாய்லடா 1.5 கோடி என்றதுக்கு 1 நாள் ஆச்சா சார் சார் ட்ரெயின் கிளம்பிச்சு ஆ பார்த்துக்கிட்டே இரு சர்ற கிளம்பி போயிடும் என்ன சார் ஏறி சொல்ல சார் பேக் இருக்கா இருக்கு சார் ஆனா பணம் இல்லை சார் சார் அவன் பின்னாடி தான் சார் உட்காந்து அதனால தான் அவன் முகம் எனக்கு தெரியல அவன் தான் சார் பணத்தை அடிச்சுட்டு போயிருக்கணும் பேப்பர் படிச்சிட்டு இருந்தியா அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு நீ படிச்சிட்டு இருக்கும் போது அடிச்சிட்டு போயிருப்பான் சார் இப்ப நான் என்ன பண்ணணும் சார் ரிட்டர்ன் ட்ரெயின் ஏறி மீதி பேப்பர் படிச்சுட்டே வந்துரு சார் இன்னும் என்னடா பேக் ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு சார் இந்த ஒற்றை தீர்ப்புடா எங்களுக்கு மகேஷ் சக்தி எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழக முன்னேற்ற முன்னணிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளியுங்கள் எங்களுக்கு வெற்றி கனியை தாருங்கள் போலீஸ் இருக்காங்க பின்னால கிரவுண்ட்ல லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க உனக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இறங்கி இந்த பக்கம் வரணும் இல்ல அந்த பக்கம் குதிச்சு சாகணும் என்ன செய்ய போற ஆ ஐ வில் கிவ் யூ த்ரீ செகண்ட்ஸ் 1 2 3 மாநிலத்தோட வருங்கால முதல்வர் சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் 20 டிவி சேனல் ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டி ஒரு பவர்ஃபுல் ரைஃபிள் 2 கிலோ தலை ட்ரிகர் பிரஸ் பண்ணா பூம் இதுல 3 ப்ராப்ளம் இருக்கு 1
குண்டு இந்த துப்பாக்கில இருந்து சுடப்படல. சரி, சுட்டவங்க கிட்ட ரெண்டு துப்பாக்கி இருந்தது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒன்னு இங்க விட்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம். ரெண்டு, இந்த ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணா புல்லட் இந்த இடத்துல தான் பண்ணுமே தவிர சரியா நெத்தில படாது. இட்ஸ் எ ஸ்ட்ரைட் ஷாட். மூணு, செங்குட்டுவன் செத்ததும் போலீஸ் ஸ்ட்ரைட்டா இந்த பில்டிங்கை தான் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. கம் ஆன், மெயின் கேட் க்ளோஸ் பண்ணுங்க. யாரோ சொல்லி வச்ச மாதிரி புல்லட் சவுண்ட் கேட்டிருக்கலாம்ல சார். 10,000 வாட் ஸ்பீக்கர், என்ன யாரும் வசிக்க முடியாது அந்த சவுண்ட்ல. புல்லட் சவுண்ட் கேட்டிருக்காது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த பில்டிங்ல இருந்து ட்ரெயின் மேல குதிச்சிருக்கான். ஓ, இங்க இருந்தா இவன் ஒலிம்பிக்ஸ் போயிருந்தா இந்தியாக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கியா? நீங்க ஆஞ்சநேய பிரசாத், இங்க சத்யநாராயண மூர்த்திங்கிறது மூர்த்தி ஐயா யாருன்னு தெரியாமலே செஸ் ஆடுனீங்களா? செஸ் ஆடணும்னா கேம் தெரியணுமே தவிர மூர்த்தி சார் அதுக்கு தெரியும். நான் தான் மூர்த்தி. என்ன வேணும் தம்பி? நான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருந்து வரேன். என்னது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அது என்ன, இன்சூரன்ஸ் கம்பெனியா? சிபிஐ. நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் தம்பி? பார்த்த சாரது பார்த்துன்றது என் பேரன், அவர் கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு கொண்டு வருவாங்க. லலிதா, பார்த்துவா கொஞ்சம் கூப்பிடு. சார், இப்போ இந்த பார்த்தசாரதியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து அது மர்டர் நடந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணா. சார், இவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி சார் எடுக்கிறது? தெரியாம எடுக்கலாம். எதுக்கு சார் ரிஸ்க்? செங்குட்டுவனை இவன் தான் மர்டர் பண்ணிருக்கானோ என்னமோ, அங்க கிடைச்ச கண்ணில் இவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குமோ என்னமோ, யாருக்கு தெரியும்? கலவேசி பார்க்கலாம் ரவி. ஓகே சார். சரி, அங்க என் விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கா? சார், ஒண்ணுதான் இருக்கு சார். சரி, அதில் பவுடர் தூவி எடுத்துட்டு வா. சார், ஒரு சிக்னேச்சர். சிக்னேச்சர் தேவையில்லை, ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருங்க. ஐ டு இட் சார். ஆஞ்சநேய பிரசாத், சிபிஐ. இவ்வளோ ஈஸியாக கிடைப்பேன்னு நினைக்கல. என்ன அப்படி பாக்குறீங்க? போலீஸே வராத ஊருக்கு சிபிஐ எப்படி வந்துச்சுன்னா? எதுக்கு வந்திருக்கீங்க? கொஞ்சம் பெரிய கதை சுருக்கமா சொல்றேன். 40 நாளைக்கு முன்னாடி அப்போசிஷன் லீடர் செங்குட்டவன் மர்டர் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கொன்னவன் ட்ரெயின் ஏறி தப்பிச்சுட்டா, அவனை யாரும் பார்க்கல. ஆனா அவனை சேஸ் பண்ண எஸ்பி பின்னாடி இருந்து பார்த்திருக்காரு. ஸோ அந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்தில் நின்னப்ப அவன் ஷர்ட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாரு. ஆனா அவர் ஷூட் பண்ணதுல அவனுக்கு பதிலாக இன்னொருத்த செத்து போயிட்டான். அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கிடைக்கல, பட் பாடி இருந்த கம்பார்ட்மெண்ட் சீட் நம்பரை வச்சு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசர்வேஷன் ஃபார்ம் எடுத்தோம். இதுல S8 சீட் நம்பர் 16 டி பார்த்தசாரதி, கேர் ஆஃப் டி சத்யநாரமூர்த்தி, வேம்பங்குடி போஸ்ட் இருக்கு. பட் யூ ஹெல் அண்ட் ஹெல்த்தி பார்த்தோம். நீங்க தானே கமிங் டு தி பாயிண்ட், நீங்க ரிசர்வ் பண்ண சீட்ல இன்னொருத்தர் ஏன் உட்கார்ந்தாரு? விழுப்புரத்துல தண்ணி வாங்க இறங்கினப்ப ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அங்கிருந்து பை ரோட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே யார் உட்காந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ, வெல் தென் நீங்கள் விழுப்புரத்தில் ட்ரெயின்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா? யூனோ வாட் ஐ மீன், திடீர்னு ட்ரெயினில் ஏறியிருக்கலாம், பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்திருக்கலாம், யூனோ கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்திருக்கலாம், யூனோ எனி திங் வியர்ட் கிரேசி. நான் அவ்வளோ அப்சர்வ் பண்ணல. இல்லை இல்லை, கொஞ்சம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ உடனே சொல்லணும்னா? இப்போ உடனே சொல்லணும்னு கம்பல் பண்ணல, உங்களுக்கு ஞாபகம் வரப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே, உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே. நோ ப்ராப்ளம், என் கார்டு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ எனக்கு ஃபோன் செஞ்சு.
ரெக்கார்ட். இந்த கேஸ்ல ஒரு சில விஷயங்களை விட்டோம் யா. 10:30 செங்குட்டோன் மீட்டிங்க்கு வந்திருக்காரு, 10:45 மேடையில இருக்காரு, 10:11 மேடைக்கு வந்து பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒன் செகண்ட் சார். சார், 10:30 செங்குட்டன் வந்திருக்காரு, 11:10 பேச ஆரம்பிச்சிருக்காரு, 11:13 சுடப்பட்டிருக்காரு, 11:20 போலீஸ் பில்டிங் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, 11:25 கொலகாரன் ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சிட்டான். சார், 11:10 ஸ்பீச் ஆரம்பிச்சாரு, 11:13 சுடப்பட்டாரு, 11:20 போலீஸ் பில்டிங் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, 11:25 கொலகாரன் ட்ரெயின்ல ஷூட் பண்ணவன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்கு பில்டிங்ல இருந்து ட்ரெயின்ல குதிச்சு போயிருக்கணும், ரோடு வழியா போயிருக்கலாமே. அப்பயே போலீஸ் பில்டிங் சுத்தி வளைச்சிட்டாங்க சார். 11:13 சுட்டிருக்கான், 11:20 தான் போலீஸ் வந்திருக்கு, நடுவில் 7 இருக்கு. அவன் பில்டிங்ல இருந்து கீழே இறங்கி காஃபி கூட சாப்பிட்டு போயிருக்கலாம். கரெக்ட் தான் சார். ஆனா அதே டைமுக்கு பக்கத்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரவே, ஆமா சார், ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எங்க? இந்த ரோடு தான் சார். இந்த சைடுல இருந்து ஒரு பெட்ரோல் டேங்கர் வந்து யூ-டர்ன் பண்ணிட்டு இருந்த கார் மேல மோதி இருக்கு. ஏய் வெயிட் வெயிட் வெயிட், பின்னாடி வா. ஸ்டாப் 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 ஸ்டாப். இந்த ரோட்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் போக கூடாதுன்னு கார்ப்பரேஷன் காரங்க பேரிகேட் வச்சிருக்காங்க பாத்தியா? ஆமா சார், அதை யாரோ கட் பண்ணிருக்காங்க. செங்குட்டோன் மர்டர் ஆவறதுக்கு முதல் நாள் ராத்திரி இந்த ரோட்ல ஏதாவது பெட்ரோல் டேங்கர் பார்க் ஆயிருந்தாரு. சரி, ஓகே சார். ஹரே, அந்த டிராவல்ஸ் ஓனர் கிடைச்சிட்டானா? கண்டுபிடிச்சேன் சார். அவன் உடனே கூட்டு வா. குட் 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 ஜாப் காய்ஸ். சார், ரெண்டு பேருமே ஒருத்தன் தான் சொல்றாங்க சார். பெட்ரோல் டேங்கரை பார்க் பண்ணவன், காரை வாடகைக்கு எடுத்தவன், ரெண்டு பேரும் ஒரே ஆளா? காம் சிதா, உங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். 1991 பெரம்பலூர் லோக்கல் லீடர் மீட்டிங் நடக்கிறப்ப சாப்பிடுச்சிருக்கீங்க. வெல், கமிங் டு தி பாயிண்ட், ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு. அப்போசிஷன் லீடர் செங்குட்ட வந்த இந்த விஷயத்தில் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணியிருக்கா. எதை வச்சு சொல்கிறீங்க? டெலஸ்கோபிக் கன், நெட்டியில் புல்லட், காஸ்ட்லி மர்டர். ஓ, சுமாராக எவ்வளோ வாங்குவாங்க? 1 crore இல்லை 2 crore. அவ்வளோவா? இந்த வேலையெல்லாம் விட்டு பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் போல இருக்கு. சரி, அவ்வளோ பணத்தை எங்கே மறைச்சி வைப்பாங்க? பேங்க்ல தான். பேங்க்லையா? அங்கே மறைச்சி வைப்பாங்கன்னு உங்களுக்கு கூட டவுட் வரல? உண்மைதான். இந்த கேஸில் எந்த பக்கம் பண்ணலாம் அந்த வழி க்ளோஸ் ஆகிடுது. செங்குட்டவன் மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு கார், ஒரு பெட்ரோல் டேங்கர் உனக்குடும் போது இருக்கு. இதில் விசேஷம் என்னென்னா, இந்த ரெண்டுத்தையும் வாடகைக்கு எடுத்தவன் ஒருத்தன், அது இவன். அந்த ஆக்சிடென்ட்ல இவனை செத்து போயிட்டான், அதோட கேஸ் நின்று போச்சு. இவன் கொல்ல மாட்டான், என்கிட்ட வேலை செஞ்சவன் தான் இவன். இவன் எஸ்கேப் மட்டும் பிளான் பண்ணுவான். மர்டர் பண்றது இன்னொருத்தர். யாரு? நந்து. எப்படி இருப்பான்? உயரமா இருப்பான். கண்ணு, அவன் கண்ணு எப்படி இருக்கும்? வேட்டைக்கு போகும்போது புலியோட கண் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். தீப்பொறி மாதிரி கோபத்தோட. அவன் உங்களால் பிடிக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ஒன்று மட்டும் கொட்ட விட்டுறியா? தேங்க்ஸ். லெட்ஸ் சர்ச். செங்குட்டுவன் மர்டர் நடக்கிறதுக்கு 15 முன்னால இருந்து எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்லயும் கோடி ரூபாயோ இல்லை அதுக்கு மேலேயோ எந்த இண்டிவிஜுவலுடைய அக்கௌண்ட்லயாவது டெபாசிட் ஆயிருக்கான்னு விசாரிங்க. சார், அந்த மாதிரி விஷயம்லாம் பேங்க்ல இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க சார். லஞ்சம் கொடுங்க. இந்தியாவில் அது கொடுக்கலாம், எந்த வேலையும் நடக்காது. சர்ச் 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 சர்ச்.
பேங்க்ல 1 லட்சம் ரூபா லோன் வேணும்னா என்ன செய்யணும்? முதல்ல வாங்கின லோன் அடைக்கணும். அதை அடைக்க தானே லோனு. என்ன மூர்த்தியா எங்க வந்திருக்காரு? என் பேரன் பார்த்த சாரதி. திரும்பி வந்துட்டானே, கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு செக் கொடுத்துருக்கான். ஆஹா, நான் பேங்க் ஆஃப் டேஞ்சூர்லேருந்து பேசுகிறேன். அக்கௌண்ட் நம்பர் 7918499லேருந்து இங்கே ஒரு செக் வந்திருக்கு. ஆ, கஸ்டமர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நான் இவருக்கு இங்கே கேஷ் பே பண்ணிடுவேன். ட்ரான்சாக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ சார், நேம் நந்தகோபால். அக்கௌண்ட் நம்பர் 791849. லாஸ்ட் 2 இயர்ஸாக அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? ரெக்கார்ட்ஸில் இருக்கிற அட்ரஸ் என்கொயரி பண்ணதில் அது ராங் அட்ரஸ்னு தெரிஞ்சிருக்கு. ஓ, இப்போ எவ்வளோ இருக்கு அக்கௌண்ட்ல? 1 crore சார். எனி ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன்? ரீசெண்டாக 10 lakhs இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். எந்த பேங்க்? பேங்க் ஆஃப் தஞ்சூர் கீரமங்கலம். பேர் என்ன? பிரசாத் சார். உங்க பேர் இல்ல, அது நந்தகோபால். ஹலோ நந்து. சொல்லுங்க. I'm sorry to say this. உங்க பேர ட்ரெயின்ல செத்து போயிட்டான். அவன் பாடி காந்தி ஹாஸ்பிட்டல் மார்ச்சுல இருக்கு. என்ன? அவங்க இல்ல சார். தெரியும், அவன் கிடைக்க மாட்டான். Come on, come on, let's go. சொல்ல தைரியம் இல்லாத அவனுக்கு போய் சொல்ற தகுதி இல்ல. எனக்கு தைரியம் இருக்கு. அதுக்காக தான் நான் பார்த்து இல்லைங்கிற உண்மையை சொல்ல இங்க வந்த. ஆனா அவங்கள பார்த்ததும் பார்த்து இப்ப வரலன்னு சொல்ல நினைச்சேன். உங்களை பார்த்ததும் அதையும் என்னால சொல்ல முடியல. போய் சொன்னேன், பொய் மட்டும்தான் சொன்னேன். மோசம் பண்ணல. ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒரு உண்மையை மறைக்கிறது பொய், ஒரு பொய்ய உண்மையாக்கலாம் நினைக்கிறது மோசம். நான் தான் பார்த்தோன்னு பொய் சொன்னேன், நானே பார்த்தோ ஆகணும்னு மோசம் பண்ணல. அதான் என்ன சந்தேகப்பட்டப்ப பொறுத்துக்கிட்டேன், என்ன அவமானப்படுத்தினப்ப தாங்கிக்கிட்டேன், என்ன விரும்பினப்ப மௌனமா இருந்துட்டேன். போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சு திரும்பி இங்க வந்ததுக்கு காரணம் ஒண்ணுதான் தத்தன். இந்த வீட்டுல நான் ரெண்டு பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு எல்லாருமே உன்னை விதவிதமா கேள்வி கேட்டாங்க.
ஏன் பார்த்த சாரதின்னு போய் சொன்னேன், ஏன் அப்படி பண்ணேன், ஏன் இப்படி பண்ணேன்னு. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன், சரியான பதில் சொல்லுவியா? யாரோ ஒருத்தர் ரயிலில் போலீஸ் சுட்டதில் செத்து போயிட்டா, நீ பாட்டுக்கு உன் வழியில் போகாம அவன் வீட்டை தேடி எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? அவங்க நிலம் பிரச்சனையில் இருந்தால் நீ எதுக்கு தீத்து வச்ச? எங்கள் வீட்டு பொண்ணுக கல்யாணம் நீ எதுக்கு பணம் கொடுத்த? அவங்கெல்லாம் உன்னை திட்டும்போது எதுக்கு பொறுத்துக்கிட்டு இருந்த? எதுவுமே செய்ய முடியாத என்ன மாதிரி வயசான கிழவன் முன்னால் தலை குனிஞ்சு மண்டி போட்டு எதுக்கு உக்காந்த? அதனால் நீ தான் பார்த்த சாரதி, நீயே தான் என் பார்த்த சாரதி. நீ எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன்ல பேசினது உன் ஃப்ரெண்டு மகேஷ். அவன் எவ்வளவு கேட்டான்? 1.5 கோடி. அதுல பாதி கொடுங்க, நான் முடிச்சு தரேன். ஒரு நிமிஷம் இரு. நீ 75 லட்சம் கேட்டல்ல, 2 கோடியாவே தந்துடுற. ஆனா மிஸ் ஆகக்கூடாது, போட்டு தள்ளிடு. வேலை முடிஞ்சதும் என் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து என்ன பாரு. இதோட ஒரிஜினல் கேசட் என்கிட்ட தந்துரு. சாரி பண்ணிடு செல்வம், நான் போய் சொன்னேன், நீ எனக்கு பேசினதை ரெக்கார்ட் பண்ணல. அப்ப இது எம்டி. ஆனா இப்ப பேசினதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன் இப்படி செஞ்ச மகேஷ்? உன் மேல இருக்க எந்த கோவில நடந்தோம், அதே சமயம் நட்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனையோ பேர் உயிர் எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிற அளவுக்கு பகையும் இல்லையே நமக்குள்ள. அதை பற்றிலாம் நான் யோசிக்கல நந்து. தப்பிக்க வச்சு 50 லட்சம் தரேன் நீ சொன்னேன், கொண்டுட்டா 2 கோடி தரேன் அவன் சொன்னான். அதான் நான் அவனை கொண்டுட்டு அந்த பழிவு மேலே விழுந்தா எனக்கு 2.5 கோடி கிடைக்கும், அவ்வளோதான். நான் அதை மட்டும்தான் யோசிச்சேன். தப்பு பண்ணிட்ட மகேஷ், தப்பு பண்ணிட்ட. நம்ம செய்யற வேலையே தப்பு தான் நந்து, அதை கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறது இன்னும் தப்பு. கொல்றது தப்பில்ல மகேஷ், நம்மளை கொல்ல வரவனை கொல்றது தற்காப்பு, நம்மளை நம்பி வரவனை கொல்றது மோசம், நமக்கு துரோகம் பண்றவனை கொல்றது நியாயம். நீ மோசம் பண்ணிட்ட. இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது. Thank you.
அவசரப்பட்டுட்ட. இனிமே நீ உயிரோடு இருக்கக்கூடாது நந்து. குட் பை.